நான்காம் வகுப்பு தமிழ் அலகு 7 வெற்றி வேர்க்கை உதவியால் பெறும் நன்மை. நாம் முதலில் நூலை பற்றியும் ஆசிரியரை பற்றியும் அறிந்து கொள்வோம். தமிழில் பிற்காலத்தில் எழுந்த நீதி நூல்களுள் ஒன்று நறுந்தொகை ஆகும். இது வெற்றி வேர்க்கை எனவும் அறியப்படும். அதிவீரராம பாண்டியர் என்பவர் இந்நூலின் ஆசிரியர் ஆவார். இளைஞர்கள் நல்ல நெறிகளை அறிய வேண்டி நல்ல சொற்றொடர்களால் இந்நூல் பாடப்பெற்றுள்ளது. இந்நூலின் ஆசிரியரான அதிவீரராமர் என்பவர் கொற்கை என்னும் நகரை ஆண்ட ஒரு பாண்டிய மன்னர் என்று அறிகிறோம். இவர் தமிழில் மேலும் பல நூல்களை இயற்றியுள்ளார். அவையாவன நைததம், கூர்ம புராணம், லிங்க புராணம், காசிக்காண்டம், வாயு சங்கிதை, திருக்கருவை அந்தாதிகள் ஆகியவை. இந்நூல்கள் பெரும்பான்மை வடமொழி நூல்களின் வழியில் பாடப்பெற்றவையாக இருப்பதினால் இவர் அம்மொழியிலும் தேர்ச்சி பெற்றிருந்தார் என கொள்ளலாம். அதோடு இவரின் காலம் கிபி 11 அல்லது 12 நூற்றாண்டாக இருக்க வேண்டும் என்றும் ஆய்வறிஞர்கள் கருதுகின்றனர். இதுவே நூலினது காலமாகவும் இருக்க வேண்டும். சான்றோர் மொழி வெற்றி வேர்க்கை உதவியால் பெறும் நன்மை. தெல்லிய ஆளின் சிறு பழத்து ஒரு விதை, தெல்லிய ஆளின் சிறு பழத்து ஒரு விதை, தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும், தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும் நுண்ணியதே ஆயினும் அன்னல் யானை, நுண்ணியதே ஆயினும் அன்னல் யானை, அணித்தேர் புறவி ஆள்பெரும் படையொடு, அணித்தேர் புறவி ஆள்பெரும் படையொடு, மன்னர்க்கு இருக்க நிழலாகுமே, மன்னர்க்கு இருக்க நிழலாகுமே. அதிவீரராம பாண்டியர். தெல்லிய ஆளின் சிறு பழத்து ஒரு விதை. தெல்லிய அப்படின்னா இங்கே என்ன பொருள்னா பழமையான, அதாவது முதிர்ந்த. ஆளின், ஆளின்கிறது ஆலமரத்தின், சிறு பழத்து சிறிய கனியிலுள்ள ஒரு விதை, ஒரு விதையானது, அதாவது பழமையான ஆலமரத்தில் இருக்கக்கூடிய சிறிய பழத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதையானது, தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும். தென்னீர், இதை எப்படி பிரிக்கலாம்னா தெல் கூட்டல் நீர், அதாவது தெளிந்த நீரையுடைய. கயத்து அப்படின்னா குளம், குளத்தில் உள்ள. சிறுமீன் சினையினும், சிறிய மீனினுடைய முட்டையை காட்டிலும். நுண்ணியதே ஆயினும், நுண்ணியதேனா சிறியதே ஆயினும், அதாவது பழமையான ஆலமரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய பழத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதையானது எப்படிப்பட்டதாக இருக்கும்னா தெளிந்த நீரையுடைய குளத்தில் உள்ள சிறு மீனினுடைய முட்டையை காட்டிலும் சிறியதாக இருந்தாலும் கூட. அன்னல், அன்னல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருமை பொருந்திய. யானை அப்படிங்கிறது இங்கே யானை படையை குறிக்கிறது. அதோடு அணி தேர், அலங்கரிக்கப்பட்ட தேர்ப்படை. புறவி, குதிரைப்படை. ஆள்பெரும் படையோடு, ஆள்பெரும் அப்படின்னா இங்கே காலாட்படையை குறிக்கிறது. இது எல்லாத்தோடும் அப்போ எத்தனை படைகள் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படை, இந்த 4 படைகளோடும். மன்னர்க்கு, மன்னர்க்கு அப்படின்னா யார், அரசருக்கும். இருக்க நிழலாகுமே, இவங்க எல்லாருமே இருப்பதற்கு, தங்கி இருப்பதற்கு நிழல் தருகிறது. எது அப்படின்னா அந்த ஆலமரம். ஆனால் அதனுடைய அந்த விதை பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னு சொல்கிறாங்க. நுண்ணியதே ஆயினும், மிகவும் சிறியதாக இருந்தால் கூட இத்தனை பேருக்கும் அந்த ஆலமரம் என்ன செய்கிறது அப்படின்னா நிழல் தருகிறது. அதுபோல் நீங்கள் செய்யக்கூடிய உதவி சிறியதாக இருந்தால் கூட அது மற்றவர்களுக்கு மிகப்பெரிய பயனை தரும் அப்படிங்கிறத தான் ஆசிரியர் இங்கே அதிவீரராம பாண்டியர் குறிப்பிடுகிறார். பொருள் அறிவோம். பழமையான ஆலமரத்தில் உள்ள சிறு பழத்தின் ஒரு விதையானது தெளிந்த நீருள்ள குளத்தின் சிறிய மீனின் முட்டையை விட சிறியதாகும்.
அந்த சிறிய விதை பெரிய ஆலமரமாக வளர்ந்து நிற்கும் பொழுது அம்மரத்தின் நிழலில் யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படை ஆகியவற்றோடு மன்னனும் மற்றவர்களும் தங்க முடியும். அதுபோல நீங்கள் செய்யும் உதவி சிறியதாக இருப்பினும் அது மற்றவர்களுக்கு மிகப்பெரிய பயனை தரும். நாம் இப்பாடலில் உள்ள புதிய சொற்களுக்கான பொருள்களை பார்ப்போம். தெள்ளிய பழமையான, ஆளின் ஆழமரத்தின், சிறு பழுத்து சிறிய கனியில் உள்ள, தென்னீர் தெல் கூட்டல் நீர் அதாவது தெளிந்த நீரையுடைய, கயத்து குளத்தில் உள்ள, சிறுமீன் சிறிய மீன், சினையினும் முட்டையை காட்டிலும், நுண்ணியதே சிறியதே அண்ணல் பெருமை பொருந்திய, அணி அலங்கரிக்கப்பட்ட, யானை யானைப்படை, புறவி குதிரை, ஆள் காலாட்படை, மன்னர்க்கு அரசருக்கு, இருக்க தங்கி இருப்பதற்கு. வாங்க பேசலாம். பாடலின் பொருளை உமது சொந்த நடையில் கூறுக. அடுத்து பாருங்க, உனக்கு உனது நண்பன் செய்த சிறிய உதவி அந்த நேரத்தில் பெரியதாக இருந்த அனுபவத்தை பற்றி பேசு. நீங்கள் உங்கள் அனுபவத்தை கூறுங்கள். அடுத்ததாக சிந்திக்கலாமா, சிறு சிறு உதவிகளை பிறருக்கு செய்வது பற்றி உனது கருத்து என்ன? வகுப்பில் கலந்துரையாடுக. இங்கே உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். ஏன்னா சின்ன சின்ன உதவிகள் செய்வது மற்றவர்களுக்கு மிகப்பெரிய பயனை தரக்கூடியதாக இருக்கும். அதனால் சிறு சிறு உதவிகளை மற்றவருக்கு நாம் செய்வோம். படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? தெள்ளிய இச்சொல்லின் பொருள் முதிர்ந்த, ஆள் இச்சொல்லின் பொருள் ஆலமரம், மூன்றாவது கயம் இச்சொல்லின் பொருள் நீர்நிலை, புறவி இச்சொல்லின் பொருள் குதிரை, பெரும்படை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெருமை கூட்டல் படை, நிழல் கூட்டல் ஆகும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிழலாகும். வினாக்களுக்கு விடையளி. முதல் வினா, ஆலமரத்தின் விதை எவ்வாறு இருக்கும் என்று அதிவீரராம பாண்டியர் குறிப்பிடுகிறார். ஆலமரத்தின் விதை தெளிந்த நீர் கொண்ட குளத்தின் சிறிய மீனின் முட்டையை விடவும் சிறியதாக இருக்கும் என்று அதிவீரராம பாண்டியர் குறிப்பிடுகிறார். அடுத்து இரண்டாவது வினா, ஆலமரத்தின் நிழலில் தங்கும் படைகள் யாவை? ஆலமரத்தின் நிழலில் யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படை போன்ற படைகள் தங்கும். மூன்றாவது வினா, இப்பாடலின் பொருள் எதனுடன் ஒப்பிட்டு கூறப்படுகிறது? இப்பாடலின் பொருள் பிறருக்கு செய்யும் உதவியுடன் ஒப்பிட்டு கூறப்படுகிறது. பொருத்தமான நிறுத்தற்குறி இடுக. ஆஹா, என்ன சுகம் தெரியுமா? என்னை கட்டி போடுகிறார்கள். ஆஹா, இது என்ன பிரமாதம்? நான் என்ன வேலை செய்ய வேண்டும்? காய்கறி கடையில் தேவையான தக்காளி, கத்தரி, புடலை ஆகியவற்றை வாங்கி வந்தேன். மொழியோடு விளையாடு. சொல் ஒன்று, பொருள் இரண்டு, கண்டுபிடி. ஒரே சொல், ஆனால் அந்த இடத்திற்கு ஏற்றால் போல் பொருள் மாறுபடும். உதாரணத்திற்கு பாருங்க, வயலில் மேய்வது ஆடு, அழகாய் நடனம் ஆடு. அடுத்ததற்கு நாம் எழுதுவோம். மாதத்தின் மறுபெயர் திங்கள், நிலவை குறிப்பது திங்கள், வகுப்பில் பாடம் படி, மாடி செல்ல உதவும் படி, வளைந்து ஓடுவது ஆறு, ஆறு இந்த எண்ணின் பெயர் ஆறு, பூக்களை தொடுத்தால் மாலை, அந்தி சாயும் பொழுது மாலை, சோற்றின் மறுபெயர் அன்னம், அழகிய பறவை அன்னம். அடுத்ததாக கலையும் கைவண்ணமும். கரிக்கோல் சீவிய துகள்களை கொண்டு படங்களை உருவாக்குவோம். நீங்கள் பென்சில் சீவுவீங்க இல்லையா, அப்போ இது போன்று கிடைக்கும். அதனை பயன்படுத்தி இது போன்ற படங்களை உருவாக்குவோம். இணைந்து செய்வோமா? இந்த கூடையில் இருக்கும் சொற்களில் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து முதல் பழத்தில் எழுதுக. இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து இரண்டாம் பழத்தில் எழுதுக. முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்கள் சிறு பழம், சிறு மீன், சிலந்தி, சிலை, சிந்தனை, தம்பி, தட்டு, தலை, தவளை.
இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்கள் கிண்ணம், வண்ணம், பானை, பூனை, யானை, நுண்ணியதே, அன்னம், தண்ணீர். அறிந்து கொள்வோம். மீன்களில் 22,000 வகையான மீன்கள் உள்ளன. இவற்றுள் மிகச்சிறியது கோபி வகையைச் சார்ந்தது. இதன் நீளம் 13 மில்லிமீட்டர். மிகப்பெரிய மீன் திமிங்கல சுறா. இதன் நீளம் 18 மீட்டர். உங்களுக்கான செயல் திட்டம் செய்தித்தாளில் பிறருக்கு உதவியதாக வரும் செய்திகளை சேகரித்து கீழே உள்ள செய்தி துணுக்கு கட்டத்தில் ஒட்டுக. இணைப்பு சொற்களை அறிவோமா? அதாவது இரண்டு தொடர்களை இணைக்க பயன்படும் சொற்கள் இணைப்பு சொற்கள் ஆகும். சில இணைப்பு சொற்களையும் அவற்றை பயன்படுத்தும் முறைகளையும் அறிவோம். இணைப்பு சொற்கள் எதெல்லாம் பாருங்க. அதனால், ஆகவே, ஆனால், எனினும், ஆகையால், எனவே போன்றவை தான் இணைப்பு சொற்கள். உதாரணத்திற்கு பாருங்க. பருவமழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. காற்று பலமாக வீசியது, ஆகவே மரங்கள் வீரோடு சாய்ந்தன. அப்பா விரைவாக வந்து விடுகிறேன் என்றார், ஆனால் வரவில்லை. பூக்கள் அழகாக பூத்திருந்தன, எனினும் பறிக்க மனமில்லை. நான் தாய் நாட்டிலேயே பணிபுரிய விரும்புகிறேன், ஆகையால் வெளிநாடு செல்ல மாட்டேன். தினமும் காலையில் எழுந்து நன்றாக படித்தேன், எனவே நான் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றேன். பயிற்சி: ஆகவே, எனவே, ஆகையால், ஆனால் ஆகிய இணைப்பு சொற்களை பயன்படுத்தி சொற்றொடர்களை உருவாக்குக. அரசு தேர்வுகள் கடினமாக இருக்கும், ஆகவே விடாமுயற்சியுடன் படித்து வெற்றி பெற வேண்டும். தீண்டாமை தீயை போன்றது, எனவே அதனை உலகை விட்டே ஓட்டுவது நம் கடமை. நான் நல்லவனாக வாழ விரும்புகிறேன், ஆகையால் தீயோரிடம் நட்பு பாராட்ட மாட்டேன். காந்தியடிகள் லண்டனில் படித்தார், ஆனால் ஆங்கிலேயருக்கு அடிபணிந்து போகவில்லை.